என்னோட பேர் பானுமதி. நாங்கள் சிவகாசியில் பிறைங்கிற பேரில் ரீயூசபிள் கிளாத் பேட் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற கல்ச்சர் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து நம்மளோட மண் மாசுபட ஆரம்பிச்சிருச்சு, காற்று மாசுபட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே மாசுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சானிட்டரி பேடு பற்றி மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண்ணும் அவங்களோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 150 கிலோ வேஸ்டேஜ் போடுறாங்க. அந்த 3 மணி நேரம் வச்சுட்டு போடுற அந்த ஒரு சானிட்டரி பேடு மண்ணோட மண்ணை மக்கி போகிறதுக்கு 600 வருஷங்கள் ஆகுது. அப்போது நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 355 மில்லியன் பேர் அப்ராக்சிமேட்லி இருக்காங்க மென்ஸ்ட்ரல் ஆகிக்கிட்டு இருக்கிற லேடிஸ். இப்போ இவ்வளோ பேடும் நம்ம மண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது எல்லாம் 600 வருஷம் இருக்க போகுது அப்படின்னா, இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ மண்ணு வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறோம். நம்ம இருக்கிறதே நம்ம பிள்ளைங்களுக்காக, நான் சம்பாதிக்கிறதே நம்ம பிள்ளைங்களுக்காகன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் கடைசியில் ஒரு 30-40 வருஷம் கழித்து அவங்க மண்ணில் எந்த இடத்துல தோணாலும் சானிட்டரி பேடு தான் வரப்போகுதுன்னா அவங்க என்ன விளைய வச்சு சாப்பிட முடியும்? அந்த விளைய வைக்கிறதுலேயும் அந்த மண்ணில் இருக்கிற சானிட்டரி பேடில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் மண்ணில் தான் இறங்குது, தண்ணியில் தான் போகுது, கடைசியில் அப்படித்தான் போய் சேருது, எல்லாமே போகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளவு நோய் வியாதிகள் வரும், பிள்ளைங்களுக்கு என்னதை நம்ம விட்டுட்டு போகிறோம். நம்ம வந்து இயற்கைக்காக, நம்மளோட சூழ்நிலைக்காக நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில தான் இருக்கணும். இந்த பூமியில இருக்கிறதுக்காக நம்ம பூமியை வந்து நம்ம பாதுகாக்கணும். யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற கல்ச்சர்லேருந்து நம்ம வெளியே வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும், மறுசுழற்சி பண்ணுறோம். முந்தி காலத்தில் அம்மாமார்கள்லாம் வந்து சேலை, இந்த மாதிரி காட்டன் சேலை இருந்ததுன்னா அதை சின்ன பிள்ளைக்கு போடுவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் அதை மிதியடியாக போட்டு அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கல்ச்சரே மாறி போயிடுச்சு. நம்ம அந்த கல்ச்சரை திருப்பி கொண்டு வரணும். ரீயூசபிள் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து அந்த நிறைய வேஸ்ட் கழிவுகள் மினிமனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற வேஸ்ட் கழிவுகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம வந்து இயற்கைக்கு ஒத்து வாழறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுமான வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோவை விட்டுட்டு ரீயூசபிள் எல்லா பொருட்கள்லையும் நம்ம ரீயூசபிள் பண்ணணும். இந்த ரீயூசபிள் பேடு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்ம பூமிக்கும் நம்ம பூமி உங்களுக்கு நன்றி சொல்லும். நம்ம வந்து சானிட்டரி பேடை யூஸ் பண்ணாமல் ரீயூசபிள் பேடு யூஸ் பண்ணுறப்ப இந்த பூமி உங்களுக்கு நன்றி சொல்லும். தேங்க்யூ.